யாவரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 13 வாசிப்போம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீக்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமேன். நாங்கள் யாவரும் சேர்ந்து கொலோசியர் 3 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கனென்றும் யூதனென்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவனென்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். வேலைக்காரரே,
சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஆமென். வேதத்திலே அநேக பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே அப்படின்ட்டு அநேக இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் என்ன இல்லை ஒரு நூற்றுக்கணக்கான பயப்படாதே இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஒவ்வொரு பயப்படாதைக்கும் வித்தியாசம் உண்டு. என்னது? ஒவ்வொரு பயப்படாதைக்கும் வித்தியாசம் உண்டு. சரியா? பொருளாதாரத்தை குறித்து பயந்தவர்களுக்கு பயப்படாதே அப்படி என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. அவே சில சில இடங்களில் ஒவ்வொரு பயப்படாத, ஒவ்வொரு பயப்படாதே, பயப்படாதே என்று வாரோ ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்குரிய அந்த ஸ்பாட்டான வேர்டு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவே நீங்கள் என்ன எந்த வெரைட்டியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க? பயத்தோட எந்த வெரைட்டி, எந்த கைண்டு பயத்தோட வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பயப்படாதே என்று வாரதை உங்களோட சப்ஜெக்டில் போட்டுக்கொள்ளுங்க. கடன் பயப்படாதே. ஹல்லேலூயா. பாவம் பயப்படாதே. ஹல்லேலூயா. வியாதி பயப்படாதே. அந்த கேட்டகரியில் என்ன போட்டுக்கொள்ளுங்க? பயப்படாதே போட்டுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு தான். வியாதியில் இருந்தால் அது அங்கே ஹிஸ்ட்ரியில் அந்த ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்குது. வியாதி அந்த பயப்படா, அதுக்கு பயப்படாத. வியாதிக்கு என்ன செய்யாத? பயப்படாத. கட்டுக்கள் பயப்படாதே. ஹல்லேலூயா. கட்டுக்களை குறித்து என்ன செய்யாத? பயப்படாத. பானையில் மா இல்லை, அதாவது பொருளாதார சிக்கல், பயப்படாதே. என்னத்தை குறித்து பயப்படாத? மா இல்லைன்றதை குறித்து பயப்படாத. ஆமென். இப்போ பயப்படாதே. பார்த்து மற்றவங்களை பார்த்து சொல்லு, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் எஸ். பயப்படாதே. வியாதியை குறித்து பயமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட். ஒருவேளை நீங்கள் வியாதியை குறித்து பயந்திருக்கலாம், ஒருவேளை பாவத்தை குறித்து பயந்திருக்கலாம், ஒருவேளை கட்டுக்களை குறித்து பயந்திருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனைகளை குறித்து பயந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. Fear not, son. Fear not, daughter. Fear not. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. என் மேல விசுவாசம் உள்ளவனாயிரு. யவிருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்தார். Yeah.
இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது, கிளீன் ஷூட் எம்டி பாக்கெட். அப்படிதான் நாங்க வந்தோம். ஆனா ஆண்டவர் இரு பரிவாரங்கள் முன்ன இருந்ததை பார்க்கிலோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வச்ச போதும் வண்டி அதெல்லாம் எனக்கு தந்தி தேசியாய் நான் தங்கினது சுதந்திரமாகவே மாற்றி தந்தி
Yes, 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 yes. Thank you, Master. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Pray! Pray! Jabi Sagadari! Jabi Sagadara! Pulayan Jabinga! Walibarka Jabinga! Waliba Pulayan Jabinga! Yes, clap, 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 clap. Hallelujah. Hallelujah. எனக்கு பின்னால் இந்த அறிக்கையை சொல்லுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. Hallelujah. Hallelujah. Yes. That's right. அவருடைய முகத்தை நீ எப்படிப்பட்டதவனா இருக்கலாம், எப்படிப்பட்டவளா இருக்கலாம், என்ன கவனி, நீ யாரா இருக்கலாம், விழுந்தவனா இருக்கலாம், எழுந்தவனா இருக்கலாம், பரிசுத்தவனா இருக்கலாம், பாவியா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், நீ எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உன்னை பிரகாசம் அடைய செய்வார். உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏ கீழ்ப்படி எல்லாம் எல்லாரும் அலையால் பார்த்து சொல்லு, உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. சிஸ்டர் உங்களோட முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரதர் உங்களோட முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. பிள்ளைகள் உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்போ தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்துட்டீங்களோ அப்போ உங்களோட முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எப்போ கிறிஸ்து இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்துட்டீங்களோ அப்போ உங்களோட முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் எப்படி நான் யோசித்தேன், நம்ம எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமே. இன்றைக்கு பாருங்கள், காலையில் 3 மணிக்கு எழும்பி ஜபம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடி ஜபம் பண்ணி கொண்டு இருந்துட்டு கண்ணை திறந்துட்டா ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிறகு கண்ணை திறந்தேன். கண்ணை திறந்தா எந்த கண்ணில் என்ன டிம்மா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என்ன ரூம் ஃபுல்லாக கிளவுடியாக இருந்தது, அப்படி மேகமாக கிளவுடியாக இருந்தது. ஆகவே எனக்கு சரியான பயம் வந்துட்டு எந்த கண்ணில் ஏதாவது டிம் அப்படி வந்துட்டு போல அப்படின்னு நினச்சி நான் என்னாண்டவர் இது இப்படி மங்களாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிளவுடியாக இருக்குது மங்களாக இருக்குது எனக்கு தெரியலன்னுட்டு சுபோ ப்ரே பண்ணி கொண்டிருந்தவன் என்னுடைய மனைவி அப்போது நான் தட்டி உங்களோட கண்ணை திறந்து பாருங்கள் என்ன அப்படி என்ன என்ன உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் அவைக்கு மா வழியால் சொல்லாமல் அப்படி அது சொன்னால் மங்களம் இருக்குது. கரங்களை தட்டி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் மங்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள் மங்களம் இருக்குதுண்டா. ஹல்லேலூயா. ஏண்டா நம்ம மிங்கிளாகனா அது மங்களா தெரியுது. காரணம் என்ன, தேவனோட மிங்கிள் ஆகிட்டா தேவனோட கலந்துட்டா அங்கே ஒரு மங்கள், அங்கே ஒரு கிளவுடி, அங்கே ஒரு மேகம் ரூமுக்குள்ளே. நான் இதுவரைக்கும் பார்த்தது வெளியால் தான் அந்த மேகம். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம், போட்டிருக்கீங்களா தம்பி, யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். என்னோட அறைக்கு வெளியால் அப்படியே மேலே அப்படியே ஒரு கிளவுட் அப்படி நின்று கொண்டிருக்கிறத நீங்கள் உங்களோட மாமிச கண்ணாலேயே பார்க்கலாம். அது மேகம் கலைஞ்ச நேரத்தில் அந்த மேகம் போன
போன நேரத்தையும் அதில் போட்டிருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரே கேமரா தான், ஒரே கேமராத்தில் ஒரு நேரம் மேகம் நிற்குது, ஒரு நேரம் மேகம் இல்லை, நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ரூமுக்குள்ளேயே இன்றைக்கி 3 மணிக்கெல்லாம் அந்த எல்லாமே கிளியராக இருந்தது. ஒரு 2 மணிக்கெல்லாம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் க்ளவுடியாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழு லோகே வந்தா வேலெல்லாம் பறந்துருமாமே. என்னது ஏழு லோகே வந்தா வேலெல்லாம் பறந்துருமாமே. ஹல்லேலூயா. வேலைன்னா புரியுதானே? சூனியம் எல்லாம் பறந்துடும், மந்திரம் எல்லாம் பறந்துடும், குறி எல்லாம் பறந்துடும், அஞ்சன் எல்லாம் பறந்துடும். ஏண்டா ஏழு லோகே வந்துட்டார். ஆமென். எலோஹிம், ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ஐயோ நான் பாவி அப்படின்றா வேதம் சொல்லுது. ஒரு முதல் முறையாக ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு கூட்டத்தினர் ஒரு பாட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பாட்டிக்கு நான் போயிருந்த சமயத்தில் எல்லாமே கனமாக இருந்தது, எல்லாமே நல்லதாக இருந்தது, எல்லாமே ஸ்மூத்தாக போய்கொண்டிருந்தது. நேரம் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த பாட்டியில் வித்தியாசமான காரியங்கள், அவர்கள் உலகத்தாருடைய காரியங்களை கலந்து என்ன செய்தாங்கன்றால் வைன், அரக் அண்ட் பியர் எப்படியெல்லாம் குடிக்க துவங்கினாங்க. எனக்கு சங்கடமாக போயிட்டு, ஏன்னா நான் மட்டும்தான் பாஸ்டர், மதகுரு. அவே உண்மையை சொல்லப்போனால் ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடலாமா அப்படின்ற ஒரு உள்ளத்தில் ஒரு ஏஜிங். எப்படின்னா கல்லனை புடிதா கல்லனை என்னக்குள்ள கல்லன் ஓடுவான், அப்படி ஓடிடலாமா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. நான் போய் சொல்லலை, மெருகூட்டலை, உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், எல்லாரும் ஜோலியாக, எல்லோரும் பகுடி பண்ணி, எல்லோரும் முஸ்பாத்தியாக, ஜாலியாக அப்படி இருந்து கொண்டு இருக்கிறாங்க குடிச்சு. அப்படி எனக்கு அறியாத முகங்கள், அறிந்த முகங்கள், சில முகங்கள், அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் குடிக்கும் பொழுது நான் மட்டும் அவங்க மத்தியில் நடுவில் ஒரு பைட்ஸ் மாதிரி நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே மனம் சொல்லுது, ஓடுறா, இதை விட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லுது. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆவியானவருடைய ஒரு குரல், இயேசு பாவிகளின் சிநேகிதன், இயேசு பாவிகளின் சிநேகிதன். அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ள வரும் பொழுது அப்படியே என்னை அந்த சேர்ல அப்படியே எழும்பின நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். திருப்பி திருப்பி வருது, இயேசு பாவிகளின் சிநேகிதன், இயேசு பாவிகளின் சிநேகிதன், இயேசு பாவிகளின் சிநேகிதன். அப்படியே உட்கார்ந்துட்டேன். சரி என்ன நடக்குதுன்னு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டேன். எனக்கும் கொண்டு வரியில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, எனக்கும் கொண்டு வந்து நின்றுறாங்க, குடிங்க ஃபாதர் அப்படி, ட்ரிங்க் இட், ட்ரிங்க் இட், ஹல்லேலூயா. உடனே அந்த வசனத்தை தான் தியானித்து 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 இருந்தேன். நடந்தது என்னவென்றால், முடியும் சமயத்தில் அது முடியலை, எனக்கு டின்னர் ஆயத்தமாயிட்டு அவை நான் சாப்பிட போகிறதற்கு முன்பு ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் வந்து, பாஸ்டர் நானும் என் மனைவியும் உங்கள் வீட்டை மாத்திரமல்ல உங்கள் சபைக்கும் நாங்கள் அட்டன் பண்ண வேண்டும். I never expect that word. எனக்கு அது வந்து ஒரு ஷாக்கா இருந்தது. வந்து சொன்னது, நானும் என் மனைவியும் உங்க வீட்டை மாத்திரமல்ல உங்க சர்ச்சுக்கும் நாங்கள் விசிட் பண்ணணும். ஆமென். நம்ம ரெஸ்டா அப்படி அப்படி இருந்துட்டா ஆவியானவர், நம்ம நினைச்சோம், நான் நினைச்சேன் அவங்க பாவிகள், நாங்கள் ஓடிடணும்,
ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு புது பாடத்தை கற்றுத்தாரேன், நான் கற்றுத்தாரன், நீ பாவிகளோட உட்காராத அப்படி என்றதுதான் நீ படிச்சிருந்த, பாவிகளின் சிநேகிதன் என்பதை நீ படித்திருக்கல, நான் உனக்கு பாடம் ஒன்று கற்றுத்தாரன். Sit and wait and see. Sit and wait and see. நான் சாப்பிடுவதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு ஷாக்ட் காத்திருந்தது. நான் எதிர்பாராத நபர் என்னிடத்துல வந்து, நானும் என் மனைவியும் உங்கள் வீட்டை மாத்திரமல்ல உங்கள் சர்ச்சை கூடி நாங்கள் வரணும். அவர் என் முகத்தை பார்த்துக்கொண்டே இருந்தார். நான் டின்னர் எடுத்துக்கொண்டே இருந்தேன், என்னுடைய சைட் கண்ணால் தெரியுது, முகத்தை அப்படியே பார்த்துக்கொண்டே இருந்தார். அவர் பார்க்குறது எனக்கு ஒட்டாக இருந்தாலும், ஆனால் எனக்கு தவித்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த டேபிளை விட்டு நான் எழுமனா அவர் ஹர்ட் பண்ணிப்பட்டோம். அவே நான் அந்த டேபிளே நான் இருந்தேன். ஆனால் நான் சாப்பிட்ட அந்த ஹாஃப் அன் அவர் அப்படியே முகத்தை பார்த்துக்கொண்டே இருந்தான். முகத்தை என்ன தெரிஞ்சதுன்னு தெரியாது, ஆனால் பார்த்துக்கொண்டே இருந்தான். ஆனால் அந்த டேபிளில் வச்சு நான் எழும முதல் சொன்ன கதை எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்தது. ஆமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீ எவராக இருக்கலாம், நீ யாராக இருக்கலாம், நீ எந்த நிலைமையில் இருக்கலாம், ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்த்துட்டேன்டா, சக 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 சகண்டா ஆண்டவர் உன்னை மேலே கொண்டு வந்துடுவார். ஒரு ஃப்ளைட் என்ஜின் எதுக்கு படைக்கப்பட்டது, எதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டது என்றா, இப்போ ஃப்ளைட் ஒருதன் உருவாக்கிட்டு, நேற்று சொன்னேன் நினைக்கிறேன், ஃப்ளைட்டை உருவாக்கிட்டு என்ஜினை நல்லா உருவாக்கிட்டு அதில் நம்ம எல்லோரும் உட்காடுறோம். உட்காந்து அது ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் பொழுது, சும்மா சொல்லுவோமே 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் பொழுது, இப்படியே போனால் நான் கழுவாஞ்சி குடியில் இறங்கிடுவோம் பிரதர் அப்படி என்று சொன்னால், அதை உருவாக்கினவன் உன்னை என்ன நினைப்பான், நீ அது இதுக்கு அது அதுக்கு கழுவாஞ்சிக்குடி போகிறதுக்காக நீ இந்த ஃப்ளைட்டில் ஏறத விட சிடிபி பஸ்ஸில் ஏறலாம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு இன்னொரு 200 கிலோமீட்டர் அக்கறை பார்த்து, நோ அதுக்காக அப்படியே கம்மா அப்படியே நான் அடிச்சு கேற அடித்து அப்படியே அப்பன்னது பாருங்கள், லிஃப்ட் அப் பண்ணி அப்படியே டேக் ஆஃப் பண்ணி போகுது, 500 வேகத்தில் போகுது பாருங்கள். அப்போ தான் அதுக்காகத்தான் அந்த ஃப்ளைட்டை கடவுள் உருவாக்கினார். ஆமென். பறப்பதற்கு ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரணமாக வாழ்வதற்கு கடவுள் நம்மை உருவாக்கவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாதாரணமாய் வாழ்வதற்கு கடவுள் நம்மை உருவாக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வாய் வாழ்வதற்கு தான் நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா. பிச்சை மாதிரி யோசிக்காத, எப்பயும் பிச்சை. நீங்க சாத்தான வெறுக்கிறேன்னு அறிக்க பண்ற, நீங்களா சாத்தான வெறுக்கிறேன்னு அறிக்க பண்றதா சொல்லுங்க. நான் சாத்தானை வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நான் சாத்தானை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். சாத்தானுடைய தந்திரங்கள் சிதறடிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இப்படித்தான் நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். சொல்லணும், நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நான் வியாதியை வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அது எனக்குரியதல்ல. சில பேர் பிச்சை மைண்ட்ல, பிச்சை பாவர்ட்டி மைண்ட், பிச்சைத்தனமான அந்த, இது கடவுள் நமக்கு அனுமதித்த சிலுவை. கடவுள் நமக்கு தரித்திரத்தை அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடவுள் பாதைக்குள்ளால் கொண்டு போகலாம், ஆனால் அதுவே வாழ்க்கையா இருக்காது. புரியுதா? ஏழைகளை மதிப்பதற்காக ஒரு சில சில பீரியட் உங்களை என்னது கொண்டு போகலாம், அந்த பாதைக்குள்ளால கொண்டு போகலாம், ஆனால் அதுவே உங்களுக்கு என்னவா இருக்காது, வாழ்க்கையா இருக்காது. அதுவே வாழ்க்கையா இருந்தா
நீ இயேசு அண்டை சரணாகதி அடையவில்லை, சரணம் சரணம் ஐயா என்று போடவில்லை. அதனால தான் கரணம் ஐயா என்று அடிச்சு கொண்டிருக்கிறார். கரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நான் ஆப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படி என்று சொல்லிட்டு விடல. என்ன சொன்னா தெரியுமா? நான் யாக்கோபின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? நான் ஆப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படி என்று சொல்லிட்டு விடல, நான் யாக்கோபின் தேவன். ஆமென். ஆப்ரஹாம்னா விசுவாசத்தின் தந்தை, விசுவாசிச்சா அவர் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கண்டா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிவான பிள்ளை. என்ன மாதிரி? ஆனா யாக்கோபண்டா யாரு தெரியுமா? உங்களை மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு வெரி பெல்டி மேன். அடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எத்தன் யாக்கோபண்டா யாரு? எத்தன் சொல்லுங்க. படியா சொல்ல எத்தன். இப்ப சிரிப்பு வருதுல. யாக்கோபன யாரு? எத்தனுக்கும் அவர்தான் தேவன். உடன் படிக்கை நோடு செய்ய பயங்கர குடியில வந்துட்டு ஒருதன், நான் முன்ன கடவுக்குள்ள இருந்தேன், இப்ப கடவுள் என்ன விட்டு போனாருண்ட அப்படி என்று என்னட்ட வந்து அழுதான். நான் அவனை கட்டி பிடிச்சி சொன்னேன், அடே நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட, கடவுளை குறித்து எந்த அப்பன் இயேசுவை பற்றி நீ தப்பான என்ன கொண்டுட்ட, இன்னமும் இயேசு உன்னோட தாண்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எத்தனுக்கும் தேவன், அப்பனுக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவங்களுடைய தேவன். நம்மளோடு வித்தியாசமாய் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடும் உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடும் உடன்படிக்கை செய்தார், எத்தனோடு ஏமாத்துக்கார மாஸ்டரோடும் என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். ஆனால் நம்மளோடும் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா சாதாரண உடன்படிக்கையில் கல்லோ அல்லட்டி ஒரு புறாவை வட்டியோ ஆட்டை வட்டியோ மாட்டை வட்டியோ இல்லை, தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து புது உடன்படிக்கையின் இரத்தம் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை செய்துட்டு இப்ப இரத்தத்துக்குள்ள வாடா, இரத்தத்துக்குள்ள வா. இந்த புள்ள வந்து சரியான நோட்டி ஆனா பியூட்டி அப்படின்னு சொல்றியா? ஹல்லேலூயா. அந்த புள்ளிக்கும் அப்பன் இயேசுதான். இது திருந்தாது. ஹல்லேலூயா. இதுக்கு என்னது ஒண்ணுமே ஆவாது அப்படி என்று சொன்ன கூடி இயேசு சொல்ற, அப்படியா சொல்ற, தள்ளிட்டியா, அது வீட்டின் மூளைக்கு தலைக்கல்லாக நான் வைப்பேன்டா. எந்த பிள்ளைய நீங்க கழிக்கிறீங்களோ, எந்த பிள்ளை கீழ்ப்படியாம உங்களுக்கு துடினமாய் அது செயல்பட்டு அது வறுமையான ஒரு பிள்ளையாய் நீங்க தள்ளி விடுறீங்களோ, அப்பதான் இயேசு எஸ் நீ தள்ளி விட்டதான், குப்பையிலையும் குண்டுமணி இருக்கும் என்றதை மறந்துடாத. ஹல்லேலூயா. அதை எடுத்து ஆண்டவர் சுத்தமாக்கி அப்படி பியூரிஃபை பண்ணி அதை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. Yes. 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 மறந்துடாதீங்க. யாரையும் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. யாரையும் அற்பமா எண்ணாதீங்க.
இது வட்டி வேண்டுது வட்டிக்கு கொடுக்குது. ஆமா, வட்டி வேண்டுது வட்டிக்கு கொடுக்குது. வட்டி முதலால் சேர்ந்து ஏசுட்ட வரப்போகுது. ஹலேலூயா. அதை ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்ணுவார். இது கழிஞ்சது, இது நாசமா போனது, அதுதான் வாசமா வரப்போகுது. ஹலேலூயா, ஹலேலூயா. இது சட்டிக்கு உதவாது, கறிக்கு உதவாது. இது குப்பையில குப்பையில போடு, அப்பதான் குண்டு மணியா மாறும். ஹலேலூயா. நான் சொல்றது குட்டி மணி இல்ல, அது குண்டு மணி. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே சொல்றோம். ஹலேலூயா. இன்னைக்கு ப்ரொஃபட் கெனத் கோப்லண்ட் அப்படி என்ற ஒரு ஊழியக்காரன் எனக்கு தெரியும். சரியான ஒரு பைபிள் ஸ்காலர், பைபிள் டீச்சர் அண்ட் ப்ரொஃபட். அவரை சரித்திரத்தை நான் வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, அது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அவர் என்னென்னா, நல்லா குடிச்சிட்டு நல்லா தண்ணியை போட்டுட்டு, சரியா, இயேசு கிறிஸ்து ரட்சகர், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் சேவ்ஸ் யூ, ஜீசஸ் டிம்ஸ் யூ, ஜீசஸ் ஹீல்ஸ் யூ. எப்ப உழுக்க என்னது, தண்ணி நின்று, தண்ணி நல்லா, தண்ணி பருவம் அது நின்று என்ன செய்யுது, நல்லா தண்ணியை போட்டு நின்று இயேசுனை நேசிக்கிறார், இயேசுனை விடுதலை ஆக்குவார், இயேசு இயேசு இயேசு. இப்படி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு ட்ரங்கரை எடுத்து, அந்த குடிகாரனை எடுத்து ஆண்டவர் அப்படி மாற்றி, அவருக்கு என்னென்னா இந்த குடியிலேருந்து விடுதலை இல்லை. கடைசியில் ஆண்டவர் ஒரு நாள் வச்சு ஆண்டவர் கிருபையாய் சந்தித்து விடுதலையாக்கி. அல்லேலூயா. அவர் வந்து கிளப்புக்கு போகும் பொழுது காலில் ஒரு வேர்டு, ஒரு தேவனுடைய வார்த்தை, இங்கே கடலை கொட்டையை கொடுப்பீங்க, பைபிள் எல்லாம் தூக்கி அவன் சுற்றி 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 என்னடா போடு பழைய குப்பி, எனக்கு தான் நான் பாச சொல்ல, உனக்கு தான் சொல்கிறேன், அதை சுற்றி கொடுக்குறார். அதை மாதிரி அந்த ஒரு பைபிள் மாதிரி ஒரு சின்ன ஒரு, அது வந்து கெனத் கோபலன் ஷூவில் ஒட்டுனது, அதை கலட்டி பாதுக்கிறார். அதிலிருந்து தேவன் அவரோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அவன் கிளப்புக்கு போகிறதை நிப்பாட்டிட்டார். இன்றைக்கு அந்த கெனத் கோபலனுக்கு 84 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வல்லமையாக இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பார்த்தா ஒரு குட்டி மான்குட்டி போல இருக்கிறார். ஹல்லேலூயா. தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் என்ன சொல்ல தெரியுமா, யாரையும் அற்புமானிராதீங்க, யாரையும் அற்பும். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, அதுவும் தேவன் தார ஒரு நல்லுறவு. ஆமென். எஸ், நண்பர்கள் நண்பிகள் இதெல்லாமே அற்புமானிராதீங்க. யோனானோ அற்பமாக எண்ணிடவே வேணாம். அற்பமாக அண்ணிட்டேண்டா இந்த ஒத்த குரங்கு மாதிரி சுற்றி தெரியுவா, ஒத்த குரங்கு சுற்றி தெரியும் தெரியும், ஒன்றுமே ஜோடி இல்லை, என்ன செய்வேன் சுற்றியா. சரியா, உனக்கு தேவன் என்ன செய்கிறார், நல்ல நண்பர்களை தருகிறார். ஹல்லேலூயா. நண்பர் வேணாம், இயேசு போதும். இயேசு நண்பர், இயேசு உனக்கு அப்பா. ஆனால் உனக்கு நண்பர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், சரி, ஒத்த குரங்கு மாதிரி என்ன செய்யாத, சுற்றி தெரியாத. ஹல்லேலூயா. கடைசியில் ஒத்த குரங்கு. ஹல்லேலூயா. புரியுதா, புரியுதா, என்ன பேச என்ன பேசுமா, அர்த்தமா பேசு, புரியுதா உனக்கு. ஆமாம், ஆமாம். தேவன் உனக்கு நல்ல உறவுகள், நல்ல நண்பர்களை அவர் தரும் பொழுது அதை நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. ஆமேன், ஆமேன். இப்போ எத்தனை பேர், இப்போ யோசனை வரும், எத்தனை பேர் நம்ம நண்பர்களோட பகைச்சிட்டமே, கோவிச்சிட்டமே, கசப்பு வச்சிட்டமே. டோன்ட் வரி, அவங்களோட போய் என்ன செய்யுங்க, ஒப்புரவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு பாவிகளும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமேன். என் மைண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு கன்வின்ஸ் மைண்டு இருக்காது. ஒரு நாள் இருந்தது, ஒரு காலம் இருந்தது, அது எனக்கு படிப்பிச்சவங்களால் வந்த மைண்ட். ஆனால் தேவன் எனக்கு படிப்பு கற்றுவாங்கன பொழுது என்னுடைய மனம் ட்ரான்ஸ்ஃபார்ம் மைண்டாக மாறிவிட்டது. எனக்கு பாவிகளை, சிகரெட் குடிக்கிறவனோடய நான் நின்று என்ன செய்வேன்டா கதைப்பேன். அவன் புகை வந்து எந்த மூக்குக்குள்ளே என்ன செய்யுது, எந்த மூக்கு துளைக்குது. ஆனால்
அவனை நான் என்ன செய்யறேன், நேசிக்கிறேன். ஒரு ஒன் டச், ஒன் லுக், ஒன் வேர்ட், ஒன் லவ் போதும், அவன் நாளைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யா, இது நான் கண்ட ரகசியம். ஒன்றில் கிறிஸ்துவின் அபிஷேகம் இருந்தால் போதும், அது எல்லாரையும் நேசிக்கும். ஆமென். சகல ஜாதிகளுக்கும் என்னது? நற்செய்தி, நற்செய்தி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சகல ஜனங்கள் என்று சொன்னா பரிசுத்தவான் என்று சொல்லியிருக்கிறாரா, பாவி என்று சொல்லியிருக்கிறாரா? நான் உங்களோட கேட்கிறேன், உங்களோட கேட்கிறேன். சகல ஜனங்களுக்குள்ள பாவி இருப்பானா, பரிசுத்தவான் இருப்பானா? எல்லாரும் இருப்பான். ஆனா ஒரு நற்செய்தி எல்லாருக்கும் தான். அந்த நற்செய்தி, இயேசு உங்களுக்காக பெத்லகேமே. கவலையோட வந்துட்டோம் பிரதர், கவலையோடையே போப்புறோம் பிரதர், இதுதான் என்னுடைய தமிழ் ஈழம் அப்படின்னு போனா நான் ஒன்று கவலையோட வந்துட்டேன். அதை இறக்கி வைக்கிற இடம் இதுதான், கிறிஸ்துவின் பாதம். ஆமென். ஆறு நாளா என்னுடைய மனதில் குப்பை, இந்த ஏழாம் நாளில் ஆண்டவர் ஓய்வு. That's right. எல்லா விதமான குப்பைகளையும் இங்க தான் கொண்டு கொட்டேன். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பாதம். ஆமே, இதுல கொட்டுட்டியண்டா, நீ போகும் பொழுது சமாதானத்தோட சந்தோஷத்தோட, ஆ ஆண்டவரே, கடன் இருந்தா நமக்கு என்ன, கடவுள் இருக்கிறீரே, அல்லது கரங்களை தட்டுங்க. கலங்கிறாங்க, துவண்டு போயிடுறாதீங்க, இயேசு உங்களோட இருக்கிறார். அப்படி போகும் பொழுது ஒரு ராஜ நடையோட அப்படி போங்க. ஆமென், ஹல்லேலூயா. கடவுளே உங்களோட வாரார் சிஸ்டர், கடவுளே உங்களோட வாரார் தம்பி, வாரார். நீ எந்த குப்பையா இருந்தாலும் நான் உனக்கு கேட்கிறேன், நீ பரிசுத்தவானாகும் பொழுது கடவுள்கிட்ட நீ வந்தியா, இல்ல நீ பாவியா இருக்கும் பொழுது கடவுள் உன்னை தேடி வந்தாரா? எஸ், அதான். ஹல்லேலூயா. அதால நீ யாரா இருந்தா எனக்கு கவலை இல்லை, ஜீசஸ் உன்னோட வரணும், அதான் எனக்கு தேவை, அதான் எனக்கு தேவை. எஸ், நீ யாரா இருக்கலாம், எந்த பெரிய கேடியா ரவுடியா எதுவா இருக்கலாம், ஆனா இயேசு உன்னோட வந்தா மட்டும் போதும், நீ நெடுநாளைக்கு ரவுடியா கேடியா விபச்சாரியா வேசியா நீ இருக்க போறது இல்ல, ஆண்டவர் மாற்றி விடுவார். இட்ஸ் இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா, இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ப்ரொஃபட் டி பி ஜோஷுவா, ஒரு பல வருஷத்துக்கு முதல் ஒரு ரவுடிசம், ஒரு ரவுடி கூட்டத்துக்குள்ளே அவர் சென்று விசிட் பண்ணி அவர்களை பார்க்கும் பொழுது, அந்த கூட்டத்தில் அவரும் இருந்து சீக்ரெட் அடித்து கொண்டிருக்கிறான், அப்படியே அடித்து கொண்டிருக்கான். அந்த சீக்ரெட்டை அவர் வேண்டி, இப்போ உன மனசில் சொல்ல, அவர் வேண்டி வாயில் வச்சுட்டான் அப்படியே, இல்லை அவர் வேண்டி அவர் டவுசரில் என்ன செய்யற தெரியுமா, அப்படி அமர்த்தி சீக்ரெட்டை இப்படி அமர்த்தி அப்படி தட்டி போட்டு அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி, டேய் நீ செய்துடாத வாடா என்னோட. ஹல்லேலூயா, இதான் இயேசு செய்தவர். ஆ, இவங்க வந்து, இவங்க வந்து பச்சை தூசணம் கேட்கிறார்கள், இவங்க வந்து இனி இல்லைண்ட குட்டி நாலு காலில் வருவார் இவர் இந்த டிரைவர் அப்படின்னு சொல்லி விலகிறாத தங்கச்சி, விலகிறாத பிரதர், அவங்கள்ட்ட போய் அவன் வரியில் இருக்கிறவன் கீழே அவன் தான் கொஞ்சம் எழுப்பி
வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சா அவன் என்ன செய்வா? அழுவான். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற வாசனை திரவியம் நம்மளுடைய மூக்கை என்ன செய்யும்? துளைக்கும். AK-47 விட பவர்ஃபுல்லானது, அது துளைச்சிடும். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் சகிப்பு தன்மை எடுத்து வாங்க, இறங்க அவங்கள ட்ரீட் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? அதுக்காக பார்ல போய் நின்றாங்க. பார்த்து சொல்லிடுறேன், பார்ல போய்